It's not a game, it's a rich thing. Hi friends, இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் துபாய் மெட்ரோவில் போகிறேன். அதைத்தான் உங்களுக்கு அப்படியே இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். நீங்கள் துபாயில் டாக்ஸியை சூஸ் பண்ணுறதை விட இந்த மெட்ரோ அல்லது பஸ் அதில் சூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே லாபம். மெயின்னு சொன்னால் டாக்ஸி வந்து பயங்கர விலை கூட. நான் உங்களுக்கு முதல் வீடியோவிலேயே அப்படியே ஏர்போர்ட்லேருந்து போகிறதுலையே சொல்லியிருப்பேன், பயங்கர விலை கூடன்னு சொல்லி. அதால் மெட்ரோவை எப்படி ஜூஸ் பண்ணுறது, மெட்ரோவுக்கு எவ்வளவு செலவாகுது, அதில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துபாயில் இருக்கிற அல் நாதா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு தான் இப்போ வந்திருக்கிறேன். இப்போ மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிலுக்குள்ளால் வந்தது, அப்படியே ஏசிக்குள்ளே வேற குழுகுளன்ட்டுருக்குது. ட்ரெயினுக்கு மேலே போக சொல்லி அப்படி அம்புக்குறியால் காட்டியிருக்கு, அப்படியே மேலே போவேன்னாங்க. இந்த கார்ட் தான் வந்து மெட்ரோக்கான கார்ட். பஸ்ஸுக்கும் இதே கார்ட்டை தான் பயன்படுத்துறது. இந்த கார்ட் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, எப்படி அந்த ட்ரெயினுக்கு போகைக்குள்ளே எப்படி அந்த கார்ட்டை பயன்படுத்துகிறேன்னு சொல்லி நான் உள்ளுக்கு போய் காட்டுறேன். வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால தண்டவாளம் போகிறது தெரியுது. மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்குது. இதில் முன்னுக்கு ஏடிஎம் மெஷின் மாதிரி ரெண்டு மெஷின் இருக்குது. இதில் தான் நாங்கள் இந்த கார்ட்டுக்கு காசு போட போகிறோம். இந்த கார்ட்டில் ஏற்கனவே கொஞ்சம் காசு இருக்குமென்று நினைக்கிறேன். நான் உங்களுக்கு இப்போ போட்டு காட்டுறதுக்காக போடுறேன். அந்த கார்ட்டை வந்து இங்கே இதில் வச்சுட்டு வச்ச உடனே அந்த மெஷினில் இப்படி வரும். அதில் வந்து நாங்கள் கார்ட் டொப்பப்பை அமர்த்திட்டு இப்போ 5 ஐடி தான் நான் சும்மா போடுறேன். 5 ஐடி காசாக போடுறேன். காட்டுன்னு சொன்னால் காட்டையும் பயன்படுத்தி போடலாம். அப்படி இரண்டிட்டு காசை வந்து நீங்கள் இதுக்குள்ளே விட்டாச்சரி அப்படியே இழுத்து எடுத்துடும். அதோட உங்களுக்கு காட்டில் பேலன்ஸ் வந்து காட்டும். காட்டின உடனே உங்களுக்கு ரிசீட் வந்து கீழே வரும். பிரிண்ட் ரிசிப்ட் கொடுத்த உடனே ரிசீட் அப்படியே வரும். அதோட நீங்கள் காட்டை எடுக்கலாம். இதில் 19 ரூபா பேலன்ஸ் இருக்குது. ஒன்றுக்கு ஒரு கவுண்டர் ஒன்று இருக்குது. இதில் நீங்கள் காசை கொடுத்தும் உங்களோட காட்டை நீங்கள் மீள் நிரப்பி கொள்ளலாம். இப்போ இதில் பச்சை அம்புக்குறி போட்ட இடத்துல இதில் காட்டை வச்ச உடனே அது கதவு திறக்கும். அதால் அப்படியே உள்ளுக்கு போயிட்டோம். இப்போ ரெண்டு பக்கமும் பிளாட்ஃபார்ம் இருக்குது. வேறு பெரிய ஸ்டேஷன்னு சொன்னால் 4 பிளாட்ஃபார்ம் இருக்கும். இப்போ எந்த பக்கம் போகிற ட்ரெயினுக்கு போகணுமென்னு சொல்லி இதில் பேர்கள் இருக்கும். நீங்கள் எந்த ஸ்டேஷனுக்கு போகணுமென்னு சொல்லி இதில் பார்த்துட்டு அந்த பிளாட்ஃபார்முக்கு போகணும். நான் இப்போ 2வது பிளாட்ஃபார்முக்கு போக போகிறேன். இந்த பக்கமாக இருக்குது. இதில் போய் அந்த படியில் மேலே ஏறி போகணும். ட்ரெயின் ஒன்று வந்துட்டு இருக்குது. அதால் தான் நீங்கள் எல்லாம் ஓடி போகிறாங்கிறதுக்கு நமக்கு அவசரம் இல்லை. நாங்கள் போய் ஆறுதலாக அடுத்த ட்ரெயினில் போவோம். 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டே இருக்கும். இன்றைக்கு என்ன சொல்கிறது, கிழமை, சனி ஞாயிற்றுக்கிழமைண்டா கொஞ்சம் 10 நிமிஷம் அப்படி இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயின் வெளிக்கிட போகுது. ஆட்டோமேட்டிக்காக அந்த கதவு மூடுபட்டுரும். அதால் அவசரப்பட்டு மட்டுமட்டெல்லாம் ஏறப்போகக்கூடாது. சில நேரம் கதவில் இருகிறதுக்கான சந்தர்ப்பமும் இருக்குது. அதால் வந்து இப்போ ஒரு ட்ரெயின் போச்சுதுன்னு சொன்னால் அடுத்த ட்ரெயின் எப்படியும் 5-10 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும். அதால் வெயிட் பண்ணி ஆறுதலாக போகிறது நல்ல விஷயம். இந்த போட்டில் அடுத்த ட்ரெயின் இன்னும் எவ்வளவு நேரத்தால் வருமென்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காட்டும். ட்ரெயின் இப்போ தான் போனபடியாக இன்னும் காட்டே இல்லை, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காட்டும். இதில் ஒரு ட்ரெயின், ஒவ்வொரு ட்ரெயின்லேயும் கோல் பாஸ் என்று சொல்லி ஒரு பெட்டி இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கும் சின்ன பிள்ளைகளுக்கும் என்று சொல்லி ஒரு பெட்டி இருக்குது. ஆனால் பெண்கள் வந்து வேறு பெட்டியிலே மேறலாம், இந்த பெட்டியிலே மேறலாம். ஆனால் அந்த பெண்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட பெட்டியில் ஆண்கள் போகிறதுக்கு தடை. ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் இதே மாதிரி படம் இருக்குது. நீங்கள் போக வேண்டிய இடத்தை இந்த படத்தில் பார்க்கலாம். மற்றதில் பார்த்திங்கன்னா பச்சை சிவப்பு லைன்களில் இருக்கும். பச்சை லைனில் இருக்கிறது வேறு ட்ரெயின், சிவப்பு லைனில் இருக்கிறது வேறு ட்ரெயின். அதே மாதிரி கீழுக்கு ஒரேஞ்ச் லைனும் இருக்கும்.
சில இப்போ நீங்கள் சில இடங்களுக்கு போகிறது என்று சொன்னால், இதில் இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து இதில் வட்டமாக போட்டிருக்கிறது தான் வந்து நாங்கள் இப்போ நிற்கிற ரயில்வே ஸ்டேஷன் இடம். அதில் பாருங்கள் புச்சி கலிஃபா இருக்குது, அங்கால துபாய் ஃப்ரேம் இருக்குது. அந்த போட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் 5 நிமிஷத்தில் ட்ரெயின் வரும் என்று சொல்லி போட்டிருக்கு. இப்போ இதில் இருக்கிற கதவால் தான் நேர போகிறேன். நிறைய கதவுகள் இருக்கும். இன்றைக்கு கொஞ்சம் சன நெரிசல் குறைவாக இருக்குது. ட்ரெயின் வந்துட்டுது அப்படியே நின்றா பிறகு இந்த கதவு தானாக திறக்கும், நாங்கள் அதுக்கு பிறகு ஏறலாம். ட்ரெயினில் அந்த கதவுக்கு மேலேயே பாருங்கள் அந்த ஒவ்வொரு இடங்கள்கிட்ட பேரும் போட்டு நம்பரும் போட்டிருக்கு. எனக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்ட கஷ்டமாக இருக்குது. ட்ரெயின் வெளிக்கிட போகுது. அடுத்து அந்த கதை இதில் பாருங்கள் இருக்கிற அந்த மஞ்சள் கலரில் பார்த்துட்டு இருக்கிற லைட்லேயும் அடுத்தது இந்த ஸ்டேஷன் வரும்னு சொல்லி போட்டிருக்கு. நீங்கள் போக வேண்டிய ஸ்டேஷனை சரியாக ஞாபகப்படுத்தி வச்சுருந்தாலே சரி. என்னென்னு சொன்னால் ஒரு ஸ்டேஷன்லேருந்து வெளிக்கிடைக்குள்ளே அடுத்தது எந்த ஸ்டேஷன் வரப்போகுதுன்னு சொல்லி அந்த டிஜிட்டல்லையும் காட்டும், அரபு மொழியிலையும் ஆங்கில மொழியிலையும் அப்படியே சொல்லுவாங்கள். அதால் நீங்கள் பார்த்து அடுத்த ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆயத்தமாகி இறங்கலாம். இந்த பக்கம்தான் வந்து துபாயின் ஏர்போர்ட் இருக்குது. அப்படியே தூரமாக கண்ணால் பார்க்க தெரியுது, ஆனால் என்ன சொல்கிறது கேமராவில் எடுக்க அந்தளவுக்கு தெரியலை. இப்போ அடுத்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டுது. 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு ஸ்டேஷன் இருக்கும். இந்த ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர நீளம், கிட்டத்தட்ட ஒரு 10 மெட்ரோ ஸ்டேஷன் தாண்டினாலும் அப்படி ஏர்போர்ட் அந்த நீட்டுக்கு போய்கொண்டே இருக்கும். அப்படி ஃப்ளைட் நிற்கிறது எல்லாம் அப்படியே கண்ணுக்கு பார்க்க தெரியும். சரி, நான் ரங்க போகிறேன். மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டுது, நான் ரங்க போகிறேன். ட்ரெயின் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதன் வேகத்தை குறைச்சி கொண்டு வருது. மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்த உடனே கதவு திறக்கு, நாங்கள் அப்படி அதால் வெளியில் போகத்தான் இருக்குது. நின்றுட்டுது ட்ரெயின். ட்ரெயினால் வெளியில் வந்ததுமே எக்ஸிட்டுக்கு கீழே போக சொல்லி அம்புக்குறியால் காட்டியிருக்கு. நீங்கள் அதால் கீழே போகலாம், இல்லாட்டி மற்ற பக்கம் வேறு லிஃப்ட் ஒன்றும் இருக்குது, லிஃப்டாலையும் வந்து நீங்கள் கீழே போகலாம். படியிலையும் பாருங்கள் ஸ்டிக்கரால் எழுதியிருக்கு. இப்போ நின்று போகிறதுன்னு சொன்னால் வலது பக்கமும், இல்லாட்டி அவசரமாக யாரும் போகணும்னு சொன்னால் இடது பக்கத்தால் நடந்து கொண்டு போகலாம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்குது, பாத்ரூமும் பயன்படுத்தலாம் நீங்கள் வேணுமென்னு சொன்னால். இப்படியே நாங்கள் வெளியில் போக போகிறோம். இப்போ உள்ளுக்கு வந்த மாதிரி தான் நீங்கள் இதில் வைக்கக்குள்ளே பாருங்கள் 3 ரூபா வெட்டி இருக்குது. 19 ரூபா இருந்தது, 3 ரூபா வெட்டி இப்போ 16 ரூபான்னு சொல்லி காட்டுது. நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே காட்ட வச்சுட்டு திரும்ப எக்ஸிட் ஆகிக்குள்ளே காட்ட உங்களுக்கு திரும்ப வச்சாலே உங்களுக்கு 3 ரூபா நோமலாகவே வெட்டிடும். 3 ரூபாயில் 3 திராம் வந்து உங்களுக்கு நோமலாகவே வெட்டிடும். 5 ஸ்டேஷனுக்கு உள்ளேன்னு சொன்னால் உங்களுக்கு 3 திராம் வெட்டும், இல்லாட்டி அதுக்கு மேலேன்னு சொன்னால் 5 திராம் வெட்டும். நீங்கள் அதுக்கு மேலே இதில் இருக்கிற கடைசி தொங்கல் மட்டும் போனாலும் உங்களுக்கு 5 திராம் தான் வெட்டும். பாருங்க அப்படியே மெட்ரோவால் அப்படியே அந்த ரோட்டை கடந்து, 3 ரோட் இருக்குது, 3 ரோட்டையும் கடந்து அப்படியே நீட்டுக்கு பாலமாக போட்டிருக்கு பாருங்கள். அந்த பக்கம்தான் போய் அப்படியே இறங்க போகிறேன். வெளியிலிருந்து பார்க்க மெட்ரோ ஸ்டேஷன் இப்படித்தான் இருக்கும். ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷனும் கிட்டத்தட்ட இதே அமைப்பிலான் இருக்கும். ஆனால் அதுட அளவு தான் கொஞ்சம் ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேறுபடும். இப்போ மெட்ரோவால் அப்படியே வெளியில் வந்தாச்சு. பஸ்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகிறன்றாலும் இப்போ மெட்ரோவுக்கு பயன்படுத்தின அதே கார்டு தான் பஸ்ஸிலையும் பயன்படுத்துறது. அதுலேயும் பஸ்ஸுக்குள்ளே இருக்கும். நீங்கள் ஏறைக்குள்ளேயே அந்த காட்டை அப்படி அதில் வச்சுட்டு திரும்ப ரங்கைக்குள்ளே திரும்ப அதே காட்டை வச்சா சரி, அந்த பஸ்ஸுக்குரிய கட்டணம் அதில் வெட்டுப்படும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சொன்னால் தானே நமக்கும் தெரியும் வீடியோ இப்படி இருக்குன்னு சொல்லி, அதால் லைக் பண்ணுங்கள். இல்லாட்டி பிடிக்காட்டி பரவாயில்ல டிஸ்லைக் பண்ணுங்கள். வீடியோ சம்மந்தமாக என்ன கமெண்ட் இருந்தாலும் அப்படியே கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அப்போ தான் நமக்கு தெரியும் என்னென்ன செய்யணும்னு சொல்லி. வேறு ஏதாவது துபாயில் நல்ல இடங்கள் காட்டணும்னு சொன்னால் அதை பற்றியும் ஏதாவது இருந்தால் அதையும் அப்படியே கமெண்ட்டில் போடுங்க. சரி, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.